நாம் அனைவரும் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கின்ற அன்பு பரலோக பிதாவே, மீட்படும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அப்பா, இந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துவுக்குள் நாங்கள் யார், எங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது, எங்களால் என்ன செய்ய முடியும், உடைய பிள்ளைகளாக நாங்கள் இருந்து உம்மை பிரதிபலிக்கும் வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்கிற அந்த அறிவை உணர்வும் எப்பொழுதும் எங்களுக்கு தாங்க தகப்பனே. உண்மையை எடுத்துக்காட்டும் விதத்திலே நாங்கள் வாழ எங்களை விட்டுக் கொடுக்கிறோம் தகப்பனே. நீர் தாமே ஆண்டவரே, இந்த 23 நாட்களாக கூட இருந்து வழி நடத்தினீர். இந்த 24 நாளிலும் நீரே தொடர்ந்து வழி நடத்த போற கிருபைக்காக நன்றி. நீர் செய்த அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் இன்று விவரித்து உம்மை போற்றி பாட வந்திருக்கிறோம் தகப்பனே. நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் போதுமானதற்கும் அதிகமானவர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்மை நம்புகிறவர்களை ஒரு பொழுதும் வெக்கப்படுத்தாதவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். துதிக்கிறோம், 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 உம்மை போற்றுகிறோம், மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதும் எங்களை கண்மணி போல பாதுகாத்தீரே, உமக்கு நன்றி அப்பா. ஒவ்வொரு நாட்களிலும் ஆண்டவரே, மோசமான காலகட்டங்களிலும் ஆண்டவரே உம்மை நம்பி இருக்கிற நாங்கள் சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்தாலும் கர்த்தரை தேடுகிற எங்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாமல் எங்களை வைத்திருக்கிற கிருபைக்காக நன்றி. தொடர்ந்து ஆண்டவரே உம்முடைய நிலையிலே நாங்கள் சாய்ந்து உம்மை சார்ந்து உம்முடைய ஆண்டவரே அன்பிலே நிலைத்திருந்து வாழ கிருபை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஏஜிஎம்ஏ சர்ச் சார்பாக இந்த 24 நாள் ஆன்லைன் ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்று நாம் தேவன் செய்த நன்மைகளை நினைத்து பார்த்து நன்றி சொல்ல போகிறோம். நன்மைகளை எல்லோருக்கும் அறிவித்தவரை கொண்டாட போகிறோம். தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். ஆமென். டெஸ்டிமோனிஸ் அண்ட் தேங்க்ஸ் கிவிங் சர்வீஸாக இதை நாம் அனுசரிக்க இருக்கிறோம். நம் அனைவரும் சேர்ந்து தேவனை துதித்து பாடலாமா? யாருமே சொல்ல முடியாது பாருங்க, தேவன் எனக்கு ஒண்ணுமே செய்யலன்னு சொல்லி. இந்த நிமிஷம் இந்த வீடியோவை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கனாலே அதுவே தேவனுடைய பெரிய கிருபை என்று சொல்கிறேன். உங்க நாசியில சுவாசம் இருக்குதா? அது தேவனுடைய பெரிய கிருபை. நான் பேசுறதுங்களால கேட்க முடியுது, அது தேவனுடைய கிருபை. நான் இதெல்லாம் பேசுறது நீங்க கேட்கும்படி உங்களுக்கு வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார், அதெல்லாம் தேவனுடைய கிருபை அல்லவா? ஸோ எல்லாத்துலேயும் அவருடைய கிருபை இருக்கிறது. இது நடக்கலையே அது நடக்கலையேன்னு புலம்பாம எல்லாவற்றிலும் தேவன் எனக்கு சம்பூர்ணமாக கொடுத்திருக்கிறார். ஏற்ற காலத்திலே அவர் என்னை உயர்த்து மறைக்கும் ஒரு பலத்து கைக்குள் அடங்கியிருந்து அவர் தரும் வேலையிலே நான் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வேன். எனக்காக என் தேவன் எப்பொழுதும் நன்மையை மாத்திரமே வைத்திருப்பார் என்று உணர்வோடு சந்தோஷமாக பாடலாமா? ஆத்மா கவி பாடும் தேவாதி தேவனை துதித்து என் உள்ளம் மகிழ்ந்தாடும் கர்த்தாதி கர்த்தரை புகழ்ந்து என் ஆத்மா கவி பாடும் தேவாதி தேவனை துதித்து என் உள்ளம் மகிழ்ந்தாடும் கர்த்தாதி கர்த்தரை புகழ்ந்து என் ஆத்மா கவி பாடும் தேவாதி தேவனை துதித்து என் உள்ளம் மகிழ்ந்தாடும் கர்த்தாதி கர்த்தரை புகழ்ந்து வனந்திரம் செலுத்திடுமே வயல்வெளியாகிடுமே கடுவெளி கழித்திடுமே கர்த்தரினாவினா மகிழ்ந்தாடும் கர்த்தாதி கர்த்தரை புகழ்ந்து என் ஆத்மா கவி பாடும் தேவாதி தேவனை துதித்து என் உள்ளம் மகிழ்ந்தாடும் கர்த்தாதி கர்த்தரை புகழ்ந்து லீபனோன் மகிமைகளும் கர்மேலின் அழகுகளும் சாரோனின் அலங்காரமும் தோன்றிடும் ஆவியினால் ஹல்லேலூயா 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 ஆமென். ஆத்மா கவி பாடும் தேவாதி தேவனை துதித்து என் உள்ளம் மகிழ்ந்தாடும் கர்த்தாதி
தாதி கர்த்தரை புகழ்ந்து என் ஆத்மா கவி பாடும் தேவாதி தேவனை துதித்து என் உள்ளம் மகிழ்ந்தாடும் கர்த்தாதி கர்த்தரை புகழ்ந்து நித்திய மகிழ்ச்சி என்றும் தலைமேல் தங்கிடுமே சஞ்சலம் தவிப்புகளும் ஓடிடுமாவினால் ஹல்லேலூயா 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 ஆமென் கர்த்தரை புகழ்ந்து என் ஆத்மா கவி பாடும் எல்லோரும் கவி பாடி துதித்து கொண்டாடுங்கள் எல்லா துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் அவரே பாத்திரர் ஜீவனோ மகிமைகளோ கர்மேலின் அழகுகளோ சாரோனின் அலங்காரமோ தோன்றிடுமாவி Hallelujah 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 Amen Hallelujah 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 Amen Atma kavi paadu கர்த்தரை புகழ்ந்து என் ஆத்மா கவி பாடும் தேவாதி தேவனை துதித்து என் உள்ளம் மகிழ்ந்தாடும் கர்த்தாதி கர்த்தரை புகழ்ந்து நித்திய மகிழ்ச்சி என்றும் தலைமேல் தங்கிடுமே சஞ்சலம் தவிப்புகளும் ஓடிடுமா மகிழ்ந்தாடும் கர்த்தாதி கர்த்தரை புகழ்ந்து என் ஆத்மா கவி பாடும் Hallelujah Hallelujah Amen Hallelujah 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 Amen Hallelujah எல்லாரும் கெம்பிரித்து பாடுங்கள் Hallelujah 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 Amen Nanji 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 thudikrom 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 Hallelujah 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 Pare bala shobara bara Oh sodrum pa sodrum Paranga in aathma kavi paadu Devaadi devane thudikiradhu paranga நமக்கு எப்படியெல்லாம் ஆசீர்வாதம் பாடலில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள் வனாந்திரம் செழித்திடும்
நம் தேவனுடைய ஆவி பாருங்க நமக்குள்ள வரும்பொழுது எப்படியெல்லாம் நன்மைகள் நடக்கிறது. தேவன் நமக்குள்ள வரும்பொழுது வாழ்க்கை எப்படியாக மாறுகிறது. வனாந்திர மாதிரி இருக்கா வாழ்க்கை? ஒன்று சரியா வரலையா? தேவன் வந்தால் எல்லாம் தலைகீழாக மாறுகிறது, செழிப்பு வருகிறது. பாருங்க, இதெல்லாம் வேத வசனத்தில் இருக்கிறது. வனாந்திரம் செழித்திடுமே, வயல்வெளி ஆகிடுமே, கடுவெளி கழித்திடுமே, கர்த்தரின் ஆவியினால் நித்திய மகிழ்ச்சி தலைமையில் இருக்கும், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். இந்த தேவ ஆவியானவர் அவருடைய சிந்தனைகள் அதன்படி நம்ம வாழும்பொழுது ஜீவனும் சமாதானம் நமக்கே உரிவலாக இருக்கிறது. உண்மையிலோ இலவிலோ, ஒழுக்க முளையிலவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, கற்புளை இலவைகளோ, பாருங்க அவைகளே சிந்தித்து கொண்டிருங்கள். இதெல்லாம் தேவனுடைய ஒரு குணங்கள் பாருங்க. இதையே நம்ம சிந்தித்து, ஏனென்றால் நம்ம அப்படிதான் மாற்றப்பட்டிருக்கிறோம். நம்முடைய பழவியிலெல்லாம் ஒளிந்து போயின, நாம் தேவனுடைய பிள்ளையாக மாற்றப்பட்டிருக்கிறோம். ஆகவே நம்மளுடைய மைண்ட் அதற்கேற்றபடி டியூன் பண்ணணும் பாருங்க. அதற்கேற்றபடி நம்ம புதுப்பித்து கொள்ளும் பொழுது தேவன் அதற்கு உதவி செய்கிறார். அதைத்தான் இவர் பேசி கொண்டு இருக்கிறார். நீ எனக்கு பிள்ளையா இருக்கிற, என்னுடைய லெவலுக்கு ஏற்றபடி நீ வாழு, என்னுடைய லெவலுக்கு ஏற்றபடி யோசி, பேசு, நடந்து கொள். நம்ம லெவல் வேற, இந்த உலகத்தினுடைய லெவல் அப்படி அல்ல. நம்ம மேலே இருக்கிறோம், இங்கெல்லாம் கீழே இருக்கிறாங்க. ஆகவே மேலானதை நாடுங்கள் என்று சொல்லி தேவன் சொல்லி கொடுக்கிறார். ஆமென். பேர்பட்ட தேவனுடைய பிள்ளைங்கிற அந்த அந்தஸ்தை நினைத்து, நம்ம எப்பேற்பட்ட ராஜாவினுடைய பிள்ளைங்கிற அந்த கௌரவத்தை நினைத்து, அந்த மகிமையை நினைத்து பரிசுத்தமாக நம்ம இருக்கும் பொழுது பாருங்க, அந்த பரிசுத்த தேவனை நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் நினைத்து வாழும் பொழுது அந்த பரிசுத்தம் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்துடுது. அவருடைய பிள்ளைங்கிற அறிவோட ஒவ்வொரு விஷயம் நீங்கள் செய்யும் பொழுதே பாருங்க, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுங்கிற அந்த அறிவு வந்துடுது பாருங்க, அந்த ஆவியின் சிந்தனை. ஆனாலும் சில நேரங்கள் அந்த பிசாசு தந்திரமாக ஏமாற்றி விடக்கூடாது, வஞ்சித்து விடுவான் பாருங்க. அதுக்காக தான் நிறைய விஷயங்களை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். தெரிந்தோ தெரியாமலோ இந்த மாதிரி மாட்டி விடக்கூடாது என்று தான் தேவன் நமக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார். அவன் வஞ்சிக்கிறவன், ஏமாற்றுக்காரன். ஆகவே அதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். சில நேரம் கிருபையில ஓவரா போயும் தேவனுடைய அன்பை விட்டு விலகி போயிடக்கூடாது. இல்லை நம்மளுடைய கிரியைகளே நின்று கெட்டும் போயிடக்கூடாது, தேவன் அன்பை விட்டு போயிடக்கூடாது. இந்த மாதிரி எல்லா விதத்திலையுமே நம்ம பேலன்சிங்காக, நம்ம யார், அவருடைய கிருபையால் நம்ம எப்படி மாற்றப்பட்டிருக்கிறோம், அவரை போல வாழும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நினைத்து வாழ்ந்தாலே போதும், எல்லாம் கரெக்டாக போகும். ஆமே. இப்படியாக நம்மளை மாற்றி மறவாமல் நினைத்த தேவனை போற்றி பாடலாமா? மனதார நன்றி சொல்வே, மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே, இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டு
பலன் தந்தீரையா சுகமானின் சுகமானின் தலும்புகளால் சுகமானின் என் குடும்ப மருத்துவர் நீரே சுகமானின் சுகமானின் தலும்புகளால் சுகமானின் என் குடும்ப மருத்துவர் நீரே கோடி கோடி நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா தடைகளை உடைத்தீரையா தள்ளாட விடவில்லையே தடைகளை உடைத்தீ என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா மாற்றுகிற தேவனை பார்த்து ரிமண்ணக்கத்தரே சுக்குரிஹாம் ஓலிஹாம் எல்லோரும் லெஹோ லஹோ லஹமரே ஹஷதரபலாம் ஓ நீஹமா லோஹோ ஷிஹாம் லஹோரி மாலே சஹோ எல்லாரும் நல்ல உற்சாகமாக பேசுவோம் லஹோரி ஹமா லஹோஷி ஹமாரா ஓ நீ ஹே ஹமா ஓலி
லஹோரிமாம் லஹோஷிஹா லேஹமாம் திஹே ஹோலிஹா ஷிஹபாலே ஹோஷிஹபாலா ரஹோ லஹோரிபாலா ஹோஷிஹரபலா திக்கரமலா ஹோஷிஹரபரே கத்தல சிக்கரபலா ஹோம் திஹாபோலோ ஹோஷிஹபுரிஹமுன்னி கத்தல சிங்கரபலஹம் ஓ ஷாபுரி ஹோ துளுசி ஹமரா ஓனி ஓலிஹா லஹோலி பாரே ஹோலி சஹரா லஹோரி மலா ஹோரி தட்டைகளை தகர்ப்பவர் நம்முன்னே செல்கிறார் ஓனி ஹமலே லெஹோ நஹோலி சிஹா போரி ஷஹோரி மா போற்றி புகழ்கிறோம் தேவனே உம்மை புகழ்கிறோம் தேவனே உம்மை ஆராதிக்கிறோம் தேவனே உம்மை மகிமைப்படுத்துகிறோம் தேவனே ஓரிஹா நமோலி ஹேஷாம் லஹோஷிஹரே லஹோரிமா லிஹமலா லோனிஹா கண்களை மூடி நஹோலிபா ஷிகரபலா ஷிஹபலோ எல்லோரும் எல்லோரும் ஹமலம் லோலி ஹேமலோ சோதோரோ போலோ லோலி லேலா ஹோமரா ஹோ ஷிகரபலா ரெகோலமரா ஹோ ஷகரபரங்க பாருங்க வசனம் சொல்கிறது நம்ம ஏன் தேவனுடைய மகிமையை நாலு பேருக்கு சொல்ல வேண்டும் ஏன் சாட்சி சொல்கிறோம் ஏன் நம்மளுடைய சாட்சிகளை மற்றவர்களுக்கு அறிவிக்கிறோம் ஏதோ நமக்காகவா நம்மளுடைய பேருக்காகவா ஏதோ நம்மளுடைய பேர் பெருமைப்படணுங்கிறதுக்காகவா இல்லை பாருங்கள் தேவனுடைய நாமம் மகிமைப்படணும் என்ற ஒரே நோக்கத்திற்காக நாம் செய்கிறோம் பாருங்கள் பாருங்கள் தாவீது சொல்கிறாரு சங்கீதம் 22:22 வசனம் உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதிப்பேன் உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவே என்ன பண்ணுவேனா உம்மை துதிப்பேன் என்று தாவீது சொல்கிறாரு இங்கிலீஷில் அழகாக வந்திருக்கு பாருங்கள் சாம் 22:22 ஐ வில் ப்ரேஸ் யூ டு ஆல் மை பிரதர்ஸ் ஐ வில் ஸ்டாண்ட் அப் பிஃபோர் த காங்கிரிகேஷன் அண்ட் டெஸ்டிஃபை ஆஃப் த வண்டர்ஃபுல் திங்ஸ் யூ ஹாவ் டன் எப்படி சொல்கிறார் பார்த்தீங்களா பவுல் நான் எழுந்து சபை நடுவே உம்மை துதிப்பேன் இவர் தான் நம் தேவனை போற்றி எப்படி பாடுகிறார் என்பதை இப்படி தான் அறிந்து கொள்கிறோம் பாருங்கள் மார்க் 5 இயேசு சொல்கிறார் ஒரு பெரிய பிசாசை பாருங்கள் லேகியோன்கிற பிசாசு நிறைய பிசாசுகள் ஒரு மனிதனுக்குள்ளே இருக்குது மார்க் 5 எடுத்துக்கொள்ளுங்கள் மார்க் 5 ஒரு சில விஷயங்களை நான் சொல்லிவிட்டுட்டு அப்புறம் நம்ம டெஸ்டிமோனியல் டைமுக்குள்ளே போகலாம் அப்போ தான் நம்ம எதற்கு இதை செய்கிறோம் என்று ஒருவேளை புதிதாக பார்க்கிறவர்களுக்கு கூட தெரியும் மார்க் 5 பாருங்கள் அவர் அந்த இடத்துல போய் இறங்குறாரு ஆமாம் அங்கே பாருங்கள் பல வருடங்களாக யாராலும் கட்டி அடக்க முடியாத சங்கிலியால் கட்டியும் பாருங்கள் அதெல்லாம் எடுத்து போட்டுட்டு வரக்கூடிய கல்லறையிலேயே வசித்து தன்னுடைய உடம்புகளை கல்லுகளால் காயப்படுத்தி கொண்டு அவ்வளவு பிசாசினுடைய பிடியில் இருக்கிற ஒரு மனிதன் இருக்கிறான் பிசாசு அந்த மனிதனுக்குள்ளே ஒன்றல்ல ரெண்டல்ல ஏகப்பட்டது இருக்கிறது அவன் பேர் பாருங்கள் நான் யாருங்கிறத கேட்கும் பொழுது தேவன்கிட்ட சொல்கிறான் நான் லேகியோன் நாங்கள் பலராக இருக்கிறோம் என்று சொல்லி தேவன் அவனை புறப்பட்டு போ என்று சொன்னதுனால இயேசுவே உமக்கும் எமக்கும் என்ன என்று சொல்லி என்னை அனுப்பிவிடாதையும் சொல்லி இவன் காலில் மண்டி விட்டு வந்து கதறான் பாருங்கள் பயந்து அந்த இடத்துல அவனை பாருங்க மறுபடியும் விடுதலை கொடுத்து தேவன் என்ன பண்ணுறாரு அவனை ஆசீர்வதித்து அவனை ஃப்ரீ பண்ணி டெலிவரன்ஸ் பண்ணி அனுப்புகிறாரு டெலிவரன்ஸ் பண்ணி அனுப்பின பிறகு பாருங்கள் அங்கே என்ன நடக்குது தேவனை வந்து அவன் என்ன சொல்கிறான் நான் உங்கள் கூட வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறான் அதற்கு தேவன் என்ன சொல்கிறாரு மார்க் 5 பாருங்கள் எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க இப்போ ஏற்பட்டவனை பாருங்கள் அவன் சுகமாகி நல்லா ட்ரெஸ் போட்டு சாப்பிட்டு அப்படி இருக்கிறத பார்த்துட்டு எல்லாரும் ஆச்சரியம் இவ்வளோ கொடூரமாக இருந்தானே
பிசாசு பிடித்து போய் பார்க்கறதெல்லாம் உடம்பெல்லாம் பாருங்க, காயங்கள் படுத்தி கொண்டு பார்க்கறது கல்லறையிலே வசிச்சிருந்தான் அவன் எப்படி இருந்திருப்பான்னு பாருங்க. எப்பொழுதுமே ஓன்னு கத்துவானாம் பாருங்க. ரொம்ப காலமா இது நடந்திருக்கு, எத்தனையோ பேர் கட்டி போட பார்த்துருக்காங்க முடியல, அப்படி கட்டி போட்டாலும் அவன் வந்துருவானாம் பாருங்க. இப்படிப்பட்ட நிலைமையில இருந்தவனை இயேசு விடுதலை செய்கிறார். எல்லாரும் ஆச்சரியப்பட்டு வந்து பாக்குறாங்க. அப்ப அவன் சொல்றான், அவங்க கூட வந்துடுறேன் நானும் அப்படின்றான். அப்ப அதுக்கு இயேசு என்ன சொல்றாரு பாருங்க, 19, இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல், நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டிற்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளையெல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார். பார்த்தீங்களா, செய்தவைகளையெல்லாம் மற்றவங்களுக்கு அறிவி சொல் என்று சொல்கிறார். இதுதான் பாருங்க சாட்சி சொல்றதுடைய மகத்துவம். சாட்சி சொல்றதுல இவ்வளோ பெரிய விஷயங்கள் இருக்கிறது. ஆக தான் பாருங்க நம்மளும் பாருங்க தேவனை மகிமைப்படுத்தும் போது நமக்கு செய்ததெல்லாம் அவருக்கு சொல்கிறோம், எல்லாருக்கும் சொல்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். அப்படி அந்த சாட்சியை கேட்குறவங்க வாழ்க்கையில் தேவனை குறித்த ஒரு விசுவாசம் உண்டாகும், அந்த விசுவாசம் அவங்களை ரட்சிக்கும். ஆமென். ஆக தான் பாருங்க இந்த மாதிரி ஒரு நேரத்தை தேவன் நமக்கு ஆயத்தப்படுத்தி கொடுத்துருக்கிறார். ஆகவே நம்ம தொடர்ந்து அடுத்தது டெஸ்டிமோனியல் டைம்குள்ளே நம்ம போக போகிறோம். போய் நம்மளுடைய சாட்சிகளை மற்றவர்கள் என்ன சொல்கிறார்கள், தேவனை அவங்களுக்கெல்லாம் எப்படிலாம் செய்திருக்கார் என்பதை நாம் பார்க்கிறோம். மீண்டுமாக இந்த நேரத்தில் சந்திப்பதில் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். பாருங்க எத்தனை தடைகள் வந்தாலும் தேவன் மீண்டுமாக நமக்கு அவருடைய ஆசீர்வாதத்தை கொடுத்து நம்மளை தொடர்ந்து முன்னேறி செய்ய கிருபை செய்து கொண்டிருக்கிறார். ஸோ சீக்கிரத்திலே எல்லாவற்றிலும் நமக்கு ஜெயம் உண்டாக போகிறது. ஆமேன். ஸோ இன்றைக்கு இந்த சாட்சி சொல்கிற நேரத்தில் அநேக சாட்சிகளை நம்ம கேட்க போகிறோம். முக்கியமாக எங்களுடைய சபையிலே தேவன் செய்த பெரிய காரியங்கள், எங்களுடைய வாழ்க்கையில் தேவன் செய்த காரியங்கள், இந்த சபைக்கு எங்களை ஏற்படுத்தி, இந்த சபையை ஏற்படுத்தி, எங்களை இப்படி ஏற்படுத்தி இந்த மாதிரியெல்லாம் செய்ததெல்லாம் சொல்லணும்னு சொல்லிட்டு இருந்திருக்கேன். ஸோ அதை எல்லாமே நம்ம இப்போ பார்க்க போகிறோம். முதலாவது ஒரு சில சாட்சிகளை, நம்ம ஊழியத்தின் மூலம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுடைய சாட்சிகள் நம்ம வாசிச்சு விட்டுட்டு அதுக்கடுத்து எங்களுடைய பர்சனல் மேட்டர்ஸை நடுவில் நடுவில் நாங்கள் ஷேர் பண்ணுறோம். ஓகேயா, எல்லாரும் எங்களோட இணைந்திருங்கள், எல்லாரும் கவனியுங்கள். முக்கியமான சில விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம். இல்லை ஃபஸ்ட்டு அம்மாவுடைய சாட்சியை படிச்சிருங்க. ஸோ என்னுடைய தாயார் அவர்கள் அவங்களுடைய வாழ்க்கையிலே இந்த ஊழியத்தின் மூலம் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் சொல்லி சில விஷயங்களை அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க, அதை நம்ம கேட்கலாம். இப்போ கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஏஜிஎம்ஐ சர்ச் தொடங்கி ஒரு வருடம் முடிந்துவிட்டது. எல்லாம் அல்ல இயேசப்பாவுக்கு நன்றி. சென்ற ஆண்டு பிறந்த தினம் 19/8/2009 அன்று தான் என்னுடைய மகள் செல்வ ஜெபஸ்ரீ என்னை ஊழியத்திற்காக கடவுள் அழைக்கிறார் என கூறினாள். எனக்கு ஒரே மனக்குழப்பம், என்ன செல்வா உங்கள் கணவர் என்ன சொன்னார் என்று கேட்டேன். ஏனென்றால் அவளை குறித்து அதிக வியாக்குலப்படுவேன். இச்சிறு வயதிலேயே ஊழியத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறாளே என தனக்குத்தானே அழுவேன். உறவுக்காரர்கள் யாரிடமும் சொல்லவில்லை. என் கணவரிடமும் மகனிடமும் இதை குறித்து கேட்டேன். மகன் உடனே சொன்ன காரியம், கடவுள் ஊழியத்திற்கு அழைத்தால் செல்லட்டும், எனக்கு ஏற்கனவே செல்வா என்னிடம் கூறிவிட்டார், அவர் நிறைய படிக்க வேண்டும் என ஆசைப்படுவாள். பிபிஏ எம்பிஏ எம்எஸ்சி முடித்தால் பிளே ஸ்கூல் நடத்தினார்கள், நன்றாக ஓடியது. அரசு அங்கீகாரம் 5th வரை நடத்தலாம். இடம் போதாத காரணத்தினால் வேறு இடம் பார்த்து தொடர்ந்து பள்ளியை நடத்துவீர்கள் என கூறிவிட்டார்கள். திருச்சியில் இடம் பார்த்தார்கள். ஏமா ஸ்கூல் ஸ்கூல் என்று நினைக்கிறாய், எம்பிஏ முடித்ததினால் நல்ல கம்பெனிக்கு வேலைக்கு செல்லலாம் என கூறுவேன். அம்மா என்னை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம், கடவுள் எனக்கென்று என்ன வைத்துள்ளாரோ அதன்படி நடக்கும் என கூறினாள். அவர்கள் பெரிய வீடு கட்டி என்னுடைய மருமகன் அவ்விடத்தில் பிலீவர்ஸ்களுக்கு அப்பம் திராட்சரசம் கொடுப்பதாக எனக்கு தீர்க்க தரிசனம் கிடைத்தது. முதலாக ஆரம்பிக்கும் பொழுது எங்களால் போக முடியவில்லை. சிறிய வயதிலேயே என்னுடைய பிள்ளைகள் இருவரும் ஆலயத்திற்கு தவறாமல் வருவார்கள். ஒரு வருடத்திற்குள் காலை மாலை கான்ஃபரன்ஸ் ப்ரேயர், 40 நாட்கள் ஆன்லைன் ஃபாஸ்டிங் ப்ரேயர் மற்றும் டீனேஜ் பிள்ளைகளுக்கு ஒரு தனி ப்ரேயர், பைபிள் ஸ்டடி, சண்டே கிளாஸ் ஃபார் சில்ட்ரன் மற்றும் ஸ்தோத்திர பலி ஆராதனை என பல வகையான ஜபங்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. நான் அடைந்த பலன், உறவுகள் பலப்படுகிறது, மன அமைதி ஏற்படுகிறது, பொறுமை கிடைக்கிறது, எவ்வளவு சுகவீனமாக இருந்தாலும் சுகம் கிடைக்கிறது, நடக்கும் என விசுவாசித்தால் நடக்கிறது. இவ்வளவு நாள் எங்களை
கோவிட் 19 தாக்கவில்லை. ஏனெனில் இயேசப்பா எங்களோடு இருக்கிறார். ஏஜிஎம்ஐ சர்ச்சுக்கு என காணிக்கை கொடுத்தவுடன் எனக்கு பெரிய அற்புதம் நடக்கிறது. சண்டே சர்ச் பிரேயர் நடக்கும் பொழுது மனதில் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் பிரேயர் முடிந்தவுடன் பிரச்சனைக்குரிய தீர்வு கிடைக்கும். இப்பிரச்சனையை கடவுள் பார்த்து கொள்வார். நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இவ் ஜெபம் முடிந்தவுடன் இயேசப்பா நமக்கு நல்ல செய்தியை கொடுப்பார் என விசுவாசிக்கிறேன் என கூறுவேன். கான்ஃபரன்ஸ் பிரேயரில் அதிக ஆத்துமாக்கள் சேர்ந்துள்ளார். அடுத்த ஆண்டிற்கு சபை நிறைந்து வலியத்தக்க ஆத்துமாக்களை கொண்டு வந்து சேர்ப்பார் என நம்புகிறேன். அதிக பலத்தை இயேசப்பா சில்வாவுக்கு கட்டளையிட ஜெபிக்கவும். வாரந்தோறும் சனிக்கிழமை காலை பிரேயர் மிக அருமையாக இருக்கும். பிரேயரில் இணைந்துள்ளவர்களுக்கு தீர்க்க தரிசனம், வசனம் கிடைத்தல், ஆவியின் அபிஷேகம், குணமாக்கும் வல்லமை, பிசாசுகளை துரத்தும் வல்லமை கிடைத்துள்ளது. நல்ல மருமகன் கிடைத்ததற்கு இயேசுப்பாவுக்கு நன்றி. பேரன்கள் இருவரும் சிறுவர் ஊழியம் நடத்துகிறார்கள். அனைவருக்கும் அதிக ஞானத்தை தாரும். ஊழியம் சிறப்பாக நடைபெற அனுதினமும் ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். பலவீனத்திலும் என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும் என்ற வசனத்திற்படி பரிபூர்ண பலன் கிடைக்க அனைவரும் ஜெபிக்கவும். உற்சாகமாய் ஜெபத்தில் கலந்து கொள்ளுங்கள். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். சரி, எங்களுடைய தாயார் அவங்கள்ட்ட நான் நிறைய தேவன் பெரிய அற்புதங்களை செய்திருக்கிறார். பாருங்கள், அவங்க சாதாரணமாக ஒரு பாரம்பரிய சபைக்கு போயிட்டு இருந்தவங்க தான். அதிகமாக தேவனை பற்றி வெளிப்பாடு, பேசிக்கான நாலேஜ் இருந்தாலும் பெரிய அளவிற்கு இல்லை. ஆனால் இந்த லாக்டவுன் சீசனில் பண்ணிக்கிற கான்ஃபரன்ஸ் ப்ரேயர் அதிலெல்லாம் விடாமல் கலந்து கொள்கிறாங்க. மார்னிங் 5:30 ப்ரேயர் பண்ணுறோம். அதில் அவங்க பெற்ற நன்மைகள் எழுதியிருக்காங்க. அப்புறம் அஸ் அ ஒரு டாக்டரா அவங்க, அஸ் அ மதரா அவங்க எங்களுடைய ஊழியத்தை எப்படி பார்க்குறாங்கிறத இதை எழுதியிருக்காங்க. எப்பயுமே நம்ம கூட இருக்கிறவங்க நமக்கு சாட்சி கொடுக்கிறது பெரிய விஷயம் தானே, மற்றவங்க சொல்கிறத விட. ஸோ அவங்க ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா ஒரு பெண்ணாக இருந்து ஊழியத்திற்கு வருவதை குறித்து ரொம்ப பயந்தாங்க. ஏன்னா எங்கள் ஃபேமிலியில் நாங்கள் ஏற்கனவே சொன்னபடி இந்த பேக்ரவுண்டில் யாரும் இருந்ததில்லை. நாங்கள் தான் ஆரம்பிக்கிறோம். ஸோ கண்டிப்பாக எப்படி இருக்குமோ இந்த ஃபீல்டு, எப்படி அவங்க சைன் பண்ணுவாங்க, இது எப்படி நடக்கும் சொல்லி அவங்களுக்கு பேசிக்கான ஒரு பயம் இருக்குமான்னு சொன்னால் இருக்கும். ஆனால் தேவன் வைக்கப்பட்டு போக விட மாட்டார், போக விடவில்லை. 1 இயர் முடிந்து இப்போ அவங்க அதை பார்த்து இவ்வளோ தூரம் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறாங்கன்னா தேவன் எந்த அளவிற்கு உண்மையுள்ளவராக இருக்கார் என்று நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். ஆமென். ஸோ அவங்களும் பாருங்கள், இந்த ஊழியத்தில் நிறைய தேவனுக்காக காணிக்கைகளை கொடுத்து ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்க. அதெல்லாம் உண்மையாக நிறைய நடந்திருக்குன்னு சொல்லலாம். ஸோ எங்களுடைய ஊழியத்தில் நிறைய விஷயங்கள், அவங்களுடைய காணிக்கைகளை தேவன் சந்தித்திருக்கிறார். தொடர்ந்து அவங்களை ஆசீர்வதிப்பார், அநேகருக்கு ஆசீர்வாதம் அவங்க வைப்பார். ஆமென். அடுத்த சாட்சி படிக்கலாம். ஜெயா. என்னுடைய பெயர் ஜே ஜெயமணி. நான் பாண்டிச்சேரியில் வசித்து வருகிறேன். இந்த ஏஜிஎம்ஐ ஃபெலோஷிப்பில் நான் ஒரு மெம்பர் ஆக இருப்பதில் நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். சபையின் மூலமாக நடக்கிற ஹோலி ஸ்பிரிட் ப்ரேயர் எனக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கிறது. இந்த ஜெபம் மூலமாக நான் அநேக வரங்களை பெற்று இருக்கிறேன். தினமும் அதிகமாக அபிஷேகத்தில் நடக்கவும், அதிகமாக ஆண்டவரோடு பேசவும் இந்த ப்ரேயர் எனக்கு மிகவும் உதவியாக இருக்கிறது. இந்த ஜெபம் மூலமாக ஆண்டவருடைய வார்த்தைகளை அதிகமாக ஆராய்ந்து படிக்க எனக்கு கிருபை கிடைத்தது. எனக்கு இத்தனை நன்மைகள் கிடைத்ததற்காய் நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆமென். இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவங்க ரெகுலராக நம்ம இதில் ரொம்ப வாஞ்சியோடு பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்ருக்குறாங்க. அவங்க பிள்ளைகளை கூட பாருங்கள், சண்டே கிளாஸில் இருக்காங்க. அந்த பிள்ளை கூட ரொம்ப சின்சியராக இருக்காங்க, ரொம்ப ஆக்டிவாக பார்த்துக்கிட்டு இருக்கும் பிள்ளையும். கடவுளில் அபிஷேகமும் ஆசீர்வாதம் அவங்களோட அவங்க குடும்பத்திலேயே ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். கண்டிப்பாக அவங்கள பாருங்கள், உறவினர்கள் தான். தேவன் எவ்வளவு தூரம் பாருங்கள் அவங்களையெல்லாம் ஆசீர்வதித்து இந்த ப்ரேயர்ஸ் மூலமாக பாருங்கள். பிசாசு நினைக்கிறான் சபைகளை மூடி விடலாம், விசுவாசிகளை கெடுத்து விடலாம், அவங்கள விசுவாச குலைச்சலை உண்டு பண்ணி விடலாம் சொல்லி. தேவன் பாருங்கள் இந்த மாதிரி சூழ்நிலையிலும் வல்லமையாக செயல்பட்டு தன் மக்களை அதிக அதிகமாக வல்லமையில் இன்க்ரீஸ் பண்ணுறார். ஆமேன். ஸோ இவங்களுக்கெல்லாம் தேவனை ஊழியம் செய்ய வைப்பதற்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறேன். எங்கள் மூலமாக அவர் தான் செய்கிறாரு. அநேகர் இதே மாதிரி பெரிய சாட்சிகளை சொல்ல வைப்பார். அங்கே இந்த ஊழியத்திற்கு வரும்பொழுதே தேவன் வந்து இதற்கு முன்பாக எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களில்
இந்த ஆவியானவருடைய வரங்கள்லாம் ரொம்ப அதிகமாக ஷைன் ஆகும். ஸ்பெஷலிஸ்ட் இன் ஹோலி ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லி எனக்கு தேவன் ஸ்பெஷலாக எனக்கு அந்த வாக்குத்தத்தை கொடுத்துருக்கிறார். ஸோ அதனால தான் அந்த ஊழியத்தில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறது. ஸோ அந்த அபிஷேகத்தை நீங்களும் எங்களோடு இணைந்து பெற்றுக்கொள்ளுங்கள். அநேகருக்கு நீங்களும் ஆசீர்வாதமாக இருக்கும்படி இந்த ஊழியத்தின் மூலம் உங்களை நான் அழைக்கிறேன். ஆமென். நிறைய பேர் இதில் சேர்க்கிறதுக்கு நீங்கள் முயற்சி படுங்க. ஏன்னா பொதுவாக நம்மளுடைய கிறிஸ்தவர்கள்லாம் பேசிக்கான கிறிஸ்தவங்களாகவே இருந்துடுறாங்க. இன்னும் ஆவிக்குரிய வரங்களை பற்றி தெரிந்து கொள்வதோ அதில் வளர்வதோ ரொம்ப முக்கியம் இந்த கடைசி காலங்களிலே. அதை பற்றி எல்லாருக்கும் நம்ம சொல்லி அதில் ட்ரெயின் பண்ணி அவங்கள பலப்படுத்தி அவங்கள நல்லா மெச்சூர் பண்ணும் பொழுது எப்பேற்பட்ட பிசாசின் தந்திரமாக இருந்தாலும் அவங்க அதில் முறியடித்து ஜெயத்தை எடுக்க முடியும். அதற்காக தான் இந்த ஆவிக்குரிய வரங்கள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. பவுல் இதை பற்றி நிறைய பேசுகிறாரு பாருங்க. ஆகவே யாருமே இதை வந்து சாதாரணமாக நினைத்து கொள்ள வேண்டாம், எல்லாருமே இதை பெற்றுக்கொள்ள வேண்டும் சொல்லி விரும்புங்கள்னு சொல்லி பவுல் சொல்கிறாரு. விரும்புங்கள், வேண்டுங்கள், கேளுங்கள், உங்களுக்கு தரப்படும். ஆமென். அடுத்து சாட்சி படிங்க. அடுத்து சிஸ்டர் பிரேமலதா அமைச்சிருக்கிறாங்க. நம்ம சபையை சேர்ந்தவர். இயேசப்பாவின் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கடந்த மாதம் எனக்கு வாசனை தெரியவில்லை, காய்ச்சல் தொண்டை வலி இருந்தது. அப்போ COVID-19 இருக்கும் அந்த சந்தேகமாக இருந்தது. எல்லோரும் டெஸ்ட் எடுக்க சொன்னார்கள். ஆனால் நான் ஆண்டவர்கிட்ட ஜெபித்தேன். அப்போது அப்பா எனக்கு வசனம் மூலமாய் என்னிடம் பேசி தைரியப்படுத்தினாங்க. எல்லா தீங்குக்கும் விளக்கி காப்பேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன், எதை குறித்தும் கலங்காதேன்னு சொன்னாங்க. நான் விசுவாசத்தோடு ஜெபித்தேன். இப்பொழுது நான் நல்லா ஆகிட்டேன். வாசனை தெரியுது, உடல் நலம் நலமாக இருக்கிறது. ஒரு டேப்லெட் கூட எடுத்துக்கல. ஆண்டவர் என்னை குணப்படுத்திட்டாங்க. என் பெரிய தம்பி குடும்ப வாழ்க்கை சரியாக இல்லாமல் இருந்தது. ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள சமாதானம் சமாதானம் இல்லை. ஆளுக்கு ஒரு பக்கமாய் இருந்தார்கள். மற்றவங்க பார்க்கும்போது இவங்க சேர்ந்து வாழ மாட்டாங்கன்னு சொன்னாங்க. நான் ஆண்டவர்கிட்ட ஜெபித்திருந்தேன். இப்போ என் பெரிய தம்பி அவன் மனைவியும் நல்லா சந்தோஷமாக அந்யோன்யமாக இருக்க பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆண்டவர் நான் இருக்கும் இடத்தில் சமாதானம் இருக்கும் என்ற அளவுக்கு ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார். இயேசப்பாவிற்கு எவ்வளவு நன்றிகள் சொன்னாலும் அது பத்தாது. இயேசப்பாவிற்கு கொடான கோடி நன்றிகள். எல்லாம் அப்பா, அப்பாவோட நாமம் மகிமைப்பட்டும். இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஆமென். பாருங்கள், எங்கள் சபையை சேர்ந்த சகோதரி தான் பாருங்கள் எப்படி COVID-19 ஓவர் கம் பண்ணியிருக்கிற ஒரு சபையாக, ஒரு விசுவாசியாக நம்மலாம் இருக்கிறோம் பாருங்கள். அதற்காக தேவனுக்கு சோஸ்திரங்களை ஏறெடுக்கிறோம். ஆமென். ஸோ இந்த உலகமே பார்த்து பயந்து நடுங்கி கொண்டிருக்கிற காரியங்களில் தேவனை நம்புகிறவர்களுக்கு அவர் ஜெயத்தை கொடுக்கிறார். ஆமென். ஸோ அவங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய காரியங்களை தேவன் ஒரு மாத்திரை கூட எடுக்கலை பேசிக்காக. அதுதான் பெரிய அதிசயம். நம்ம ஏதோ சரி, ஏதோ ஒரு மாத்திரை சளி போட்டே மாத்திரை இதை போட்டே ஃபீவர் மாத்திரை இருக்கிற ஃப்ளாட்டில் நிறைய பேருக்கு இன்ஃபெக்ஷன் ஆகி இன்ஃபெக்ஷன் இருக்குது. மாடி வீட்டில், மேலே ரெண்டு மூணு வீட்டில், ஐசியூ வரைக்கும் போயிட்டு வந்து ஐசியூ வரைக்கும் போய் அவர் அவங்க அதில் கூட ஒருத்தர் சாட்சி போனால்தான் சொல்லி அவர்லாம் ஐசியூ போய் பிழைக்கவே மாட்டார்ன்ற அளவுக்கு இதாகி கடைசியில் நம்மளை ப்ரேயர்லாம் பண்ண சொன்னாங்க. நம்மளும் பண்ணியிருந்தோம். அவங்க சரியாயிட்டேன் அப்படின்னு சொல்லி நமக்கும் ஒரு சாட்சி அனுப்பிச்சிருந்தாரு. அதே ஃப்ளாட்டில் தான் இந்த சிஸ்டரும் இருக்கிறாங்க. அவங்களுக்கு பாருங்கள், அவங்க பூரணமாக ஒன்றுமே டேப்லெட்டே இல்லாமல் அந்த அளவுக்கு கர்த்தருடைய வல்லமை கிரிய செய்கிறது. அந்த அளவுக்கு அவங்க விசுவாசிக்கிறாங்க. அந்த நான் சொல்லுவேன் கண்டிப்பாக விசுவா அவங்க தேவன் எல்லாருக்கும் கொடுக்குறாரு. எத்தனை பேர் எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறதுல விசுவாசிக்கும் பொழுது நம்ம அதை எடுத்துக்கொள்கிறோம். விடாப்படியாக வைராக்கியம், தேவன் மேலே வைத்திருக்கிற அந்த பக்தி வைராக்கியம் அவங்களுக்கு பெரிய காரியங்களை செய்யுது. அதே போல் ஒருவேளை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் உங்களுக்கு இதே மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால், ஒருவேளை இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்தால், ஒருவேளை பயம் இருந்தால், ஒருவேளை டாக்டர்ஸே ஆமான்னு சொல்லியிருந்தா கூட நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இயேசுவின் இரத்தம் சகல வியாதிகளையும் நீக்கி உங்களுக்கு சுகத்தை தரும். ஆமென். அவர் தழும்புகளால் நீங்கள் சுகமானீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே அவரை விசுவாசிங்கள். அவரை மாத்திரம் விசுவாசித்தா போதுமாங்க, அவரை மாத்திரம் விசுவாசித்தா போதும், எல்லாம் மாறும். ஏன்னா அவரே உங்களுக்கு மருத்துவராக இருக்கிறார், மருந்தாக இருக்கிறார், எல்லாமுமாக இருக்கிறார். ஆமென். ஆகவே நாங்களாம் அனுபவிச்சிருக்கோம் இதே மாதிரி. இந்த வாரத்தில் கூட எனக்கு கூட ரெண்டு தடவை கோல்டு,
எப்படி வருதுனே தெரியல திடீர்னு நல்லா இருக்கும்போதே பாருங்க அந்த காத்துல இன்ஃபெக்ஷன் சொல்றாங்க இது நார்மல் கோல்டா இருந்தாலும் பாருங்க நாங்கெல்லாம் இப்ப ஸ்பெஷலா அந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர்ல காண்டாக்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் ஏதாவது நான் கூட அதை ஹேண்டில் பண்ண முடியாது ஏன்னா அடுத்தடுத்து நமக்கு டேட்ஸ் இருந்துகிட்டே இருக்கு பேச வேண்டியது இருக்கு வைக்க வேண்டியது இருக்கு அப்படின்னால ஸோ இந்த வருடம் பாருங்க நான் உடனே ஃபர்ஸ்ட் இன்ஃபெக்ஷன் ஆகி கொஞ்சம் ஒரு மாதிரி கோல்டு இருக்கிற மாதிரி இருந்து ஒரு மாதிரி முடக்கிற மாதிரி பாடியெலாம் லைட்டாக பெயினாக இருக்கிற மாதிரி இருந்தால் கூட இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நமக்கு என்ன தோணுது சாதாரண ஃபீவராக கோல்டாக இருந்தால் கூட இதாக இருக்குமோ அதாக இருக்குமோ டாக் ஒரு சாதாரண மெடிக்கல் ஷாப்பில் கொண்டு போய் மருந்து வாங்கினா கூட அவங்க ஒரு மாதிரி பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க என்னடா அது கோல்டுன்னு மாத்திரை வாங்க வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ஆகிப்போச்சு சாதாரண ஃபீவர் கோல்டு வந்தால் கூட அப்படி இருக்கும்பொழுது நானும் சரி பரவாயில்ல நம்ம ப்ரீச் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கிறோம் நம்ம என்னாலும் சரி இந்த மாத்திரையை போட்டுற வேண்டியதான் நம்ம ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படின்னு நான் நினைப்பேன் சாதாரண ஒரு கடைக்கு போய் நீங்கள் லைட்டாக அப்படின்னா கூட போதும் எல்லாம் தள்ளி போயிடுறாங்க இப்போ அந்த எல்லாம் பத்தடி ஓடிடுறாங்க அந்த அளவிற்கு உலகம் பயத்துல நிறைந்திருக்கு உண்மையிலேயே சொல்ல போனா நம்மளும் போய் வெளியில நின்று யாராவது பக்கத்துல அப்படி பண்ணா கூட நம்மளும் ஒதுங்கிதான் நிக்கிறோம் அதாவது அது ஒரு அவேர்னஸா எடுத்துக்கலாம் பட் பயந்து சாக வேண்டிய அவசியம் இல்லை நமக்கு அப்படி இருக்கிற சூழ்நிலையில நான் வந்து எடுத்துக்கொள்ளலாம் என்று நினைத்த பொழுது கூட தேவன் பாருங்க ரொம்ப அதிசய விதமாக அதை நான் மாத்திரை எடுத்துக்கொள்ளாமலே சரி சார் சரி அதுதான் ஒரு தடவை அப்படின்னு பார்த்தா ரெண்டாவது நாள் ரெண்டு தடவை ரெண்டு நாள் கழிச்சு மறுபடியும் அதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு அப்பையும் பாருங்க மாத்திரை எடுத்துக்கொள்ளலை தேவன் பூர்ண சுகத்தை கொடுத்தா அப்போ கூட நான் இவங்களே கூட கேட்டாங்க உடம்பெல்லாம் தொட்டு பார்த்துட்டு ஃபீவர் மாதிரி எதுவும் இருக்கா அப்படின்லாம் கூட செக் பண்ண வந்தாங்க அப்படிலாம் இல்லை ஒன்றும் இல்லை சரியாயிரும் அப்படின்னு தேவன் பாருங்க ஒவ்வொரு நாளும் இந்த ப்ரேயர்ஸை நாங்கள் இது இந்த ஒரு ப்ரேயர் மட்டும் இல்லை மார்னிங் 5:30 ஒரு ப்ரேயர் இருக்குது ஈவினிங் 4:00 கான்ஃபரன்ஸ் கால் ப்ரேயர் இருக்குது எல்லா ப்ரேயரையும் காண்டாக்ட் பண்ணணும்னா அது அவருடைய பலத்தில் தான் செய்கிறேன்னு தான் சொல்ல முடியும் ஆமேன் அதுவும் இப்போ ஒரு நான் ஒரு வாரமாக பார்த்தோம்னா எங்களுக்கு தலையை பிச்சுக்கிட்டு போகிற அளவுக்கு பாருங்கள் பிசி வேலை அதிகமாக இருக்குது உடல் நிலை எங்களுக்காக ஜபிச்சுக்குவாங்க என்ன பிசாசு பாருங்கள் இந்த 40 நாள் நம்மளை முடிக்க விடாது கூடாதுங்கிறதுக்காக ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸை கொண்டு வரோம் இப்போயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் லைவ் கட்டானது நம்ம நிறையா டெக்னிக்ஸ் எல்லாம் போய் பார்த்துட்டு நல்லா சரி பண்ணிடுச்சு இனிமேல் நம்ம போகலாம் அப்படின்னு வரும்போது மறுபடியும் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருது பரவாயில்ல நம்ம சோர்ந்து போகிற ஜனங்கள் கிடையாது சோர்ந்து போகிறவர் நமக்குள்ளே இல்லை சோர்ந்து போகிறதுக்கு பலன் கொடுக்குறவர் தான் நமக்குள்ளே இருக்கிறார் அமே விதமான பலன் கண்டிப்பாக வேணும் பாருங்க ஏன்னா இப்போ ரெக்கார்ட் பண்ணி போடுறோம்னா அது காலையில் 8 மணிக்கெல்லாம் எடுத்து அதை ரெடி பண்ணி அதை ப்ராசஸ் பண்ணி அதுக்குள்ளே கம்ப்யூட்டர் ரிப்பேராக போயிடுச்சு அதை கொண்டு போய் சர்வீஸ் கொடுக்க வச்சு திருப்பி வந்த பிறகும் இன்னும் சில விஷயங்கள் குறை இருக்குது அது தேவன் எல்லாத்தையும் பார்த்துக்கோ ஏன்னா இந்த லாக்டவுன் சீசனில் நம்ம வேறு யாரையும் ஹெல்ப்பு கூப்பிடவும் முடியாது ஸோ இங்கே 4 பேராக சேர்ந்து தான் தேவன் செய்ய வைக்கிறார் ஆனால் எங்கள் 4 பேரோடு சேர்ந்த தேவ தூதர்களும் தேவனை இறங்கி தான் செய்கிறாங்கன்னு சொல்ல முடியும் ஏன்னா இவ்வளோ பெரிய காரியங்களை நாங்கள் செய்கிறதுங்கிறது எங்களால் வந்து இமேஜின் பண்ண முடியல அது பலத்தை கொடுக்குறாரு தயவை கொடுக்குறாரு உற்சாகத்தை கொடுக்குறாரு எல்லாத்தையும் அவர் தான் கொடுக்குறாரு சோ தொடர்ந்து இந்த 40 நாட்கள் நம்ம முழுமையாக ஓடி ஜெயத்தை எடுக்க தேவன் நமக்கு துணை செய்வார் நீங்களும் எங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்க பசங்களும் ரொம்ப பிரயாசப்பட்டு பாருங்க இந்த சின்ன பையன் கூட ரொம்ப என்ன சொல்றேன் எனக்கே பாவமா இருக்கு ரொம்ப தம்பிலே ஆனால் விருப்பப்பட்டு அவங்களே வர்றாங்க பாருங்க பசங்களுக்கும் தைரியத்தை கொடுக்குறாங்க பலத்தை கொடுக்குறாங்க காலைல 5:30 எங்கள் வீட்டில் எல்லாருமே வேலை செய்ய பார்த்துட்றோம் பாருங்க இப்போல்லாம் அவ்வளோ தூரம் ரெடி பண்ணி உங்களை வந்து பார்க்கறதுக்கு நாங்கள் அவ்வளோ தூரம் பிரயாசப்பட்டு நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் தேவனுக்காக செஞ்சு கொண்டு இருக்கிறோம் பாருங்க எங்களுடைய உடல் நலத்திற்காகவும் நான் எங்களோட முயற்சிக்காக தேவன்கிட்ட எங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணிக்கோங்க ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜெபம் பண்ணுறது தானே கிறிஸ்தவ வாழ்க்கையை அன்பின் நிமித்தமாக பொதுவாக மக்கள் ஊழியக்காரங்கன்னா அவங்க எப்பயுமே அப்படியே ஒரு லெவலில் இருப்பாங்க நம்ம தான் அவங்கள்ட்ட ஏதாவது ஒன்று கேட்கணும் அப்படின்னு நினைப்பாங்க எப்பயுமே நம்ம ஊழியக்காரங்களுக்காக ஜெபம் அதனால தான் நம்ம சபையில் ஒரு வாரமே தனியாக அதுக்கு வச்சுருக்கோம் அவங்க நல்ல பலத்தில் ஸ்ட்ராங்காக நின்னா தான் பாருங்கள் நம்மளை அவங்க வழிநடத்தி கொண்டு போக முடியும் அதனால் மெய்ப்பெண்ணுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம்தான் ஊழியக்காரர்களாக ஜெபிப்பது ரொம்ப முக்கியம் அதை எல்லா எங்களுக்காக மட்டும் எல்லா ஊழியக்காரங்களுக்காகவும் எல்லா ஊழியத்துக்காகவுமே ஸ்பெஷலாக நல்லா ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்கள் ஆமே பெரிய பெரிய அதிர்ப்பும் அற்புதங்களையும் கடைசி நாட்களில் தேவன் செய்ய இருக்கிறார் ஸோ அதுக்கடுத்து 2 நாள் கழித்து மறுபடியும் அதே மாதிரி தான் உடம்புக்கு முடியாமல் போச்சு அப்பையும் தேவன் வந்து சரி பண்ணார் எந்த மருந்து மாத்திரை எடுத்து வைக்கலை என் லைஃப்பில் நான் இந்த மாதிரி வந்து மருந்து மாத்திரை எடுக்காமல் நான் சரியானதாக நான் வந்து பெருசாலாம் பார்த்ததில்லான்னு தேவன் பாருங்கள் நானே உனக்கு மருந்தாக இருக்கிறேன் அதை கூட நான் எடுக்க விட மாட்டேன்னு சொல்லி அவரே அவருக்காக நாங்கள் செய்கிறதுனால அவரே எங்களோட பலனாக இருக்கிறார் ஆமேன் ஸோ ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கும் பசங்களுக்கும் சளி பிடிச்சது எல்லாருக்குமே எது வந்தாலும் சரி எங்களுக்கு தேவையில்லாத எந்த செலவுமே வரவிட மாட்டார் தேவையில்லாத எந்த ஒரு
ஒரு யார்ட்டே போய் நிற்க விட மாட்டார், ஏன்னா அவரே எங்களுக்கு எல்லாமா இருக்கிறார். இதை விட ஒரு பெரிய கொடுப்பனை என்ன வேணும்? ஆமேன். ஆமாம், நீங்களும் அப்படி விசுவாசிங்க, உங்களுக்கு அப்படி நடக்கும். அடுத்து ஒரு சிலர் ஆடியோவில் சாட்சிகள்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதில் என்னோடய தாயாருமே இன்னொரு சாட்சி ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதாவது நேற்று ஈவினிங் இந்த டைம் கிட்ட தான் ஒரு கால் வந்து எனக்கு வந்துச்சு ஊர்லேருந்து. அப்போ எங்கள் தெரிஞ்சவங்க தான் போல் அவங்க கால் பண்ணியிருந்திருக்காங்க. பட் அவங்க என்னை ரெகக்னைஸ் பண்ண முடியல, அவங்களுக்கும் சரியாக சொல்ல தெரியல. என்னோடய நம்பர் வாங்கியிருக்காங்க எங்களுடைய பேரண்ட்ஸ்கிட்ட. வாங்கிட்டு இப்போ மாதிரி அவங்களுடைய வீட்டில் இருக்கிற அவங்களுடைய மருமகளுக்கு வந்து பிரசவ வழியில் துடித்துக்கிட்டு இருக்காங்க, சரியாக குழந்தை வர மாட்டேங்குது, அந்த ரொம்ப உபதாயில் இருக்காங்க, ரொம்ப பெயினில் இருக்காங்க, ரொம்ப ரிஸ்கில் இருக்காங்கன்னு சொல்லி ப்ரேயர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ப்ரேயர் பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம எங்கள் பேரண்ட்ஸ் கேட்கும்போது எங்கள் நம்பர் கொடுத்துருக்காங்க, கொடுத்து வாங்கிட்டாங்க. வாங்கி எனக்கு கால் பண்ணி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது பாருங்கள், அந்த லேடிக்கு சுகப்பிரசவம் தேவன் கட்டளையிட்டு விட்டார். ஆமேன். அதனால தான் பாருங்கள், இந்த ஊழியத்தில் தேவன் அதிசயங்களை மறுப்புறங்களை செய்கிறார்னு சொல்கிறதுல அவ்வளோ உண்மைகள் இருக்குது. திஸ் அ சர்ச் ஆஃப் மிராக்கிள்ஸ். பாருங்கள், நம்மளை காண்டாக்ட் பண்ணணும்னு நினைக்கும் பொழுதே தேவன் அங்கே பதிலளித்து விடுகிறார். ஆமேன். அவ்வளோ பெரிய தேவனாக இருக்கா. ஏன்னா இந்த ஊழியத்தில் நான் அப்போ வந்து ஃபோன் எடுக்கணும் இல்லை, அவருக்கு தெரியும். ஏன்னா இது அவருடைய ஊழியம், இது அவருடைய சபை. அதான், ஓ இந்த சபையை நீ தேடி வந்திருக்கியா, இந்த ஊழியத்தில் நீ விழுந்து வந்திருக்கியா, இப்போ நான் பதில் தரேன் அப்படின்னு சொல்லி நானே ஃபோன் எடுத்து பேசலாம். ஆனால் அவர் அதுக்குள்ளே பதில் கொடுத்துட்டார். ஆமேன். இது இப்போ அவர் எவ்வளோ தூரம் இது அவருடைய ஊழியங்கிறத ப்ரூஃப் பண்ணுறாருங்கிறத நம்ம பார்க்க வேண்டும். அதற்காக தேவனை சோதரிக்கும். அப்புறம் அவங்க எனக்கு மறுபடியும் கால் பண்ணி இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டு தேவனை மகிமைப்படுத்தினாங்க. அது ஒரு பெரிய ஆச்சரியம். அடுத்து என்னுடைய தாயார் அதே மாதிரி இப்போ ஆண்டவருக்குள்ளே நல்லா வந்து நிறைய ஆத்துமாக்களை அறுவடை பண்ணுற வேலையில் இருந்துட்டுருக்காங்க. அவங்களால நிறைய ஆத்துமாக்கள் வந்து அந்த கான்ஃபரன்ஸ் கால் ப்ரேயரில் கூட இணைந்திருக்காங்கன்னு சொல்லலாம். அதற்குரிய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு இருக்கிறது. அதில் ஒரு பையன் பாருங்கள், அவங்களோட டியூஷன் படித்தப்ப என் தாயார் ஒரு பேசிக்கான ஒரு ஆசிரியை, இப்போ ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியராக வீட்டில் இருக்காங்க. அவங்களோட டியூஷன் படித்த பசங்களில் ஒரு பையன், அவங்க இருக்கிற ஊர்லேயே பாருங்கள், ரொம்ப லவ் ஃபெயிலியர்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் இருந்து தண்ணியில் வந்து அடிக்ட் ஆகி ட்ரக்கில் தாகி அப்படியே ரொம்ப விரக்தியாகி வீட்டில் ஒரே பிரச்சனை சண்டை சொல்லி லைஃபே கெடுத்துக்கிட்டு அப்படியே நல்லா இருந்த பையன் பாருங்கள் அப்படியே சுற்றிட்டு இருந்திருக்காரு. அதே தாயாருக்கு வந்து அவனை பார்க்கும் போலதெல்லாம் பாருங்கள், தேவன் வந்து அந்த பையன்கிட்ட பேசு பேசு, அவனை நான் ரசிக்க விரும்புகிறேன், அவன் நல்லா வாழ வைக்க விரும்புகிறேன்னு தேவன் சொல்லியிருக்கிற நிமித்தம் பாருங்கள். அவங்களும் பேசியிருக்காங்க, அவங்க வீட்டில் இருக்கிற அம்மாலாம் வந்து என் பையன் இப்படி போயிட்டானே சொல்லி அழுதுருக்காங்க. பேசி பார்த்துருக்காங்க ஃபஸ்ட் டைமு, இல்லை இவ்வளோ மாதிரி ஆயிடுச்சுன்னு அவங்க கதையெல்லாம் சொல்லியிருக்காங்க. பரவாயில்லப்பா, தேவன் உன்னை நேசிக்கிறார், நீ மறுபடியும் மீண்டு வர முடியும், இதெல்லாம் விட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரின்ட்டு போயிட்டாங்க. ஆனால் மறுபடியும் அவர் விடலை. ஆனால் இன்னொரு தடவை பார்க்கும்போது பாருங்கள், தேவனே அவங்களுக்குள்ளே இருந்து அழுதுருக்கார். தேவனே அவங்களுக்குள்ளே இருந்து நீ ஏன் இப்படி பண்ணுற, உன்னை நினைத்து பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பாரு, என்கிட்ட டியூஷன் படிக்கும்போது எவ்வளோ நல்ல பையனாக இருந்த, உன் நிலைமை இப்படி ஆகணுமா, இதுக்காகவா நீ இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டாங்க, நாங்கள் கஷ்டப்பட்டோம், நீ எவ்வளோ நல்ல பையனாக இருந்தன்னு சொல்லி அவங்க அப்படியே தேவன் தான் அவங்களுக்குள்ளே இருந்து அந்த அன்பின் நிமித்தமாக அழுகும் போது பாருங்கள், அவருக்குள்ளே ஒரு பெரிய ஒரு இது. ஏன்னா ஏற்கனவே ஒரு அன்பு அவருக்கு கிடைக்காததுனால ஒரு அன்பில் ஏற்ற ஏமாற்றம் தான் பாருங்கள் அவர் அந்த மாதிரி ஆக்கியிருந்தது. இப்போ நமக்காக ஒரு தேர்ட் பர்சன் இவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்களே, அவங்களுக்கே நம்ம மேலே இவ்வளோ அக்கறை அன்பு அப்படின்னு நினைத்து பாருங்கள். அந்த நிமிஷம் அவங்கள்ட்ட சொன்னால், உங்களே நான் இவ்வளோ தூரம் அலை வச்சிட்டேன், நான் வந்து நான் தப்பு, நான் சரியில்லை, நான் உடனே என்னை மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் பாருங்க, அவங்களுக்கு சில பேசிக்கான மணி பண விஷயங்கள்லாம் தேவைப்பட்டிருக்கு. மறுபடியும் அந்த பையன் வேலைக்கு போக செய்யணும், அதுக்கும் வந்து தாயார் உதவி செய்திருக்காங்க தேவனோட கிருபையில். அது செய்தும் பாருங்கள், அவன் மறுபடியும் இப்போ வந்து சென்னைக்கு வந்து பழைய வேலைக்கே ஜாயின் பண்ணி இப்போ ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க. அவங்க வீட்டில் இப்போ சமாதானமாக இருக்குது. இது தேவன் செய்கிற மிகப்பெரிய விஷயம் இல்லைவா? ஸோ இதே மாதிரி நீங்களும் தேவனை மகிமைப்படுத்தும் வகையில் காரியங்களை செய்யணும். சும்மா நானும் கிறிஸ்தவன் நானும் கிறிஸ்தவன் சொன்னால் போதாது, வாழ்க்கையிலே இயேசுவை வெளிப்படுத்தும் விதையிலும் வாழ்ந்து காட்டவேன். நாலு பேர் கஷ்டப்படும் பொழுது கண்ணீர் விடும் பொழுது அவங்க வாழ்க்கையில் இறங்கி நின்று தேவனை பற்றி சொல்லி அந்த ஆத்துமாக்களை தேவனுக்கு ஆதாயம் பண்ணும்படி நம்மளை தேவன் வைத்திருக்கிறார். ஆமேன். ஸோ செய்த தாயாருக்கு தேவன் பெரிய ஆசீர்வாதங்களை தருவார். நிறைய நீங்கள் தேவனுக்காக செய்கிறீங்க. ஆகவே உங்களை நல்ல இன்னும் நீடி ஆயுள் சுகத்தும் பலத்தையும் கொடுத்து உங்களை இன்னும் அதிகமாக தொடர்ந்து ஆசீர்வாதத்தில் வைப்பார். ஆமேன். அடுத்து இன்னொரு சில சாட்சிகளும் நம்ம ஆடியோவில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அமலா அப்படிங்கிற ஒரு சகோதரி, அவங்கள பற்றி நான் சொல்லணும். அமலா அந்த சகோதரி சொல்கிறத பற்றி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எனக்கு ரைட்டப்பில் எழுதக்கூடாது, ஆடியோவில் சொல்லிட்டாங்க, நான் அதை அவங்களுக்கு அப்படியே நான் ஷேர் பண்ணுறேன். அதுவும் எங்களோட ப்ரேயர் செல்லில் இருக்கிற எங்கள் ஊழியத்தில் இணைந்திருக்கிற ஒரு சகோதரி தான் பாருங்கள். நல்ல வாலிப வயசு பிள்ளைங்க தான், ஆண்டவருக்காக தாகமாக இருக்கிறவங்க, உண்மையாக செயல்படுற பிள்ளைகளாக இருக்கிறாங்க. அவங்களுக்காக ஆண்டவரை நான் சோத்தரிக்கிறேன். இந்த மாதிரி பிள்ளைகளெல்லாம் எங்கள் ஊழியத்தில் எனக்கு கொடுத்ததுக்காக நான் முதல் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆமென்.
அடுத்து அவங்களோட லைஃப்ல பாருங்க, எப்பயுமே ஒரு நல்ல ஒரு ஹேபிட், எப்பயுமே தேவனுக்காக காணிக்க கொடுக்கறதுல ரொம்ப உண்மையா இருக்கிற ஒரு ஆளா இருக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு பேசிக்கா கோவில்பட்டியில ஒரு ஜவுளி கடை வச்சிருக்கிறாங்க குடும்பம். அந்த குடும்பத்துல வந்து தாயாரும் கூட இவங்களும் சேர்ந்து உதவி செய்கிறவங்களா இருக்கிறாங்க. எப்பயுமே அந்த கடை திறக்கும் பொழுது பாருங்க, அந்த கடையில ஃபர்ஸ்ட் வந்து என்ன வியாபாரம் ஆகுதோ அந்த கடவுளுக்குன்னு இந்த அம்மலா அந்த சகோதரி வந்து எடுத்து வச்சிருவாங்களாம். அது அவங்களோட பழக்கம் சரிங்களா. அப்போ சில நேரங்கள் என்ன பண்ணுவாங்களான்னா, அந்த டால் ஃபுல்லாக என்ன விற்பனை ஆகுதோ அதில் 10% வந்து எடுத்து வச்சுருவாங்களாம். எடுத்து வச்சுட்டு தான் வேறு வேலை அப்படின்னு. அதனால பாருங்கள், அவங்க அம்மா இருக்கிறத விட இவங்க இருக்கும்போது அந்த நேரத்தில் அதிகமாக வியாபாரம் ஆகுமா, அவங்க அம்மா இருக்கிறத விட டபுளாக வியாபாரம் ஆகுதான். அவங்க சொல்லியிருக்காங்க, அது மாதிரி நான் பேசிக்காக பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா தேவனுக்காக முதலிடம் கொடுக்கும்போது, யூ ஆர் மை சோர்ஸ் அப்படிங்கிற போது, நீர்தான்ப்பா ஆதாரங்கும் போது, அங்கே ஆட்டோமேட்டிக்காக அவர் வந்துடுறாரு, அவர் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அதை தான் நம்ம சண்டே ப்ராஸ்பெரிட்டியில் பற்றி பேசிகிட்டு இருக்கோம் சரிங்களா. அவர் ஆதாரமாக கொண்டணும் அப்படின்னு சொல்லி, ஏதோ உங்கள் காணிக்கை வகையை தான் அவர் வழி நடத்தணும், பொழப்பு கொடுக்கணும்லாம் கிடையாது. நம்ம செய்யும் பொழுது எதற்கு அடையாளமாக விசுவாசத்தை நம்ம காட்டுறோம், நீர்தான்ப்பா என்ன ஆதாரம்னு சொல்லி. அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு தடவை இந்த லாக்டவுன் சீசனில் பாருங்கள், அவங்க அம்மா வந்து இப்போ முதல்ல மாதிரி வியாபாரம் இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுறத பார்த்துட்டு, எப்பயும் வர எடுக்கிற மாதிரி எடுக்கும் போது ஒரு 320 அமௌண்ட்டில் 300 பசம் இந்த இடம் எடுத்துக்கிறோம், அம்மா தான் ரொம்ப கஷ்டப்பட்டு புலம்புறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கன்சர்ன், இது அவங்களே சொன்ன சாட்சி, நான் வந்து எதையும் ஏற்றி சொல்லலை. அதில் ஒரு 20 ருபீஸை மட்டும் போட்டுட்டு ரவுண்டாக 300 எடுத்துக்கிறோம் அப்படின்னு எடுத்து வச்சுட்டாங்களாம். அப்புறம் பாருங்க, அன்றைக்கி வியாபாரம் பண்ண வந்த இடத்துல வந்து ஒரு துணியை கொடுத்து வியாபாரம் பண்ணதில் கணக்கு போட்டு 120 ரூபா வாங்கணுமா, இவங்க தெரியாமல் கணக்கு போட்டு 100 ரூபா தான் வாங்கியிருக்காங்க. 100 ரூபா வாங்கினது சரி, தப்பாக கணக்கு போட்டுட்டோமேனு சொல்லி வேமா கடையை விட்டு இறங்கி பக்கத்துலேயே ஒரு பையன் இருந்திருக்கு, அவனை விட்டு கூப்பிட்டு அவங்கள கூப்பிடுங்க அவங்கள்ட்ட பேசணும்னு சொல்கிறதுக்குள்ளே அவங்க போயிட்டாங்க. சரி அடுத்த இடம் வந்தால் பார்த்துக்கலாம்னு சொல்லி வீட்லேயும், ஆனால் கொஞ்சம் வீட்லேயும் கொஞ்சம் இது வந்திருக்கும், ஏன்னா இப்படி நீ கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருக்கிறே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கும் கஷ்டமாக போச்சு, என்னையால் இது மாதிரி ஒரு தப்பு நடந்து போச்சு, ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருந்துட்டு இருக்கும் போது பாருங்க, இவங்களுக்கு இந்த விஷயம் ஞாபகம் வந்திருக்கு. ஆஹா, நம்ம தேவனுக்கு கொடுக்க வேண்டிய விதத்தில் நம்ம உண்மையாக இல்லாமல் இருந்துட்டோம், நம்ம தேவனை பார்க்காம மற்றவங்களை பார்த்து அவங்களுடைய பலவீனத்தை பார்த்துட்டோம், அவங்க பரிதாபத்தை நிமித்தம் பாருங்க நம்மளுடைய பார்க்க தேவன் வந்து தண்டிச்சிட்டார் அப்படின்னு நினைக்கல, தேவனை வந்து அந்த இடத்துல என்ன பண்ணிட்டாங்க, அந்த நேரத்தில் கொஞ்சம் மறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறதுனால பாருங்க, அந்த நேரத்தில் அவங்களோட மாம்ச சிந்தனை நிமித்தம் இந்த மாதிரி சில விஷயங்களுக்கு இடங்கு வந்துருச்சு. அதையும் பாருங்க, தேவன் எவ்வளவு உதவமாக மறுபடியும் மாற்றி கொடுத்துருக்காரு என்றால், அடுத்த தடவை அவங்களே மறுபடியும் கடைக்கு வர வச்சுருக்காங்க. வர வச்ச நேரம் இந்த மாதிரி ஆயிடுச்சுங்க, அவங்கள்ட்ட வாங்காமல் விட்டுருக்கோன்னு சொல்லும்போது கூட அந்த நேரத்தில் இவங்க பொய் சொல்கிறாங்களான்னு கூட தெரியாமல் அந்த ஒரு பையனை விட்டு அனுப்பியிருந்தாங்க இல்லையா கூப்பிட்டு வர சொல்லி, அந்த பையனை அந்த நேரத்தில் எதர்ச்சியாக தேவதூதன் மாதிரி வந்து நின்றுருக்கான் பாருங்க, இவன் தான் அப்படின்னு சொல்லும் போது, ஆ சரிங்க பரவாயில்ல இந்த டைம் நான் கொடுத்துறேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ தான் அவங்களுக்கு ரியலைஸ் பண்ணி ஆண்டவருக்கு நன்றி சொல்லியிருக்காங்க, தேவனே நான் வந்து அந்த ஒரு 20 ருபீஸ் கரெக்டாக மேட்ச் ஆகுது பாருங்க, அதுக்காக வந்து தேவன் வந்து உங்களை அப்படி கடிந்து கொள்கிறாரு பழி வாங்குறாருன்னு சொல்ல வரல அவங்க. அதே என்ன சொல்லி வராங்கன்னா, அப்படி பண்ணிருக்க கூடாது, தேவனுக்காக குறிய தேவனுக்குன்னு வச்சிருக்கணும். அது எதை காட்டுது, யூ ஆர் மை சோர்ஸ்ன்னு காமிக்குது. சில நேரங்கள் நம்ம பலவீனங்கள்லாம் இப்படி நம்ம மாறிடுறோம், அதனால நமக்கு தான் நஷ்டம் ஆகுது, தேவனை நம்ம விடும்போது நமக்கு நஷ்டம் ஆகுது. அது இருக்கக்கூடாது, இனிமேல் நான் அப்படி செய்ய மாட்டேன்ப்பா அப்படி நான் ப்ரேயர் பண்ணிக்கிட்டேன். இனி நான் பாருங்கள், தேவன் உங்களை இவ்வளோ தூரம் இதை சாட்சியாக எடுத்து உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சொல்கிற அளவுக்கு வைக்கிறதுனால உங்கள் உண்மையை தேவன் பார்க்குறாரு, உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார் என்று நான் சொல்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆமாம், தேவன் சில காரியங்கள் மூலியமாக பேசுகிறார், அவர் சில விஷயங்கள் உணர்த்துறார் நம்மளுடைய நன்மைக்காக. அதை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியாக சொல்லலாம் பாருங்க. ஆனால் இவங்க மனசில் அந்த மாதிரியான எண்ணங்களை தேவன் கொடுக்குறார். எத்தனை பேருக்கு இது, எத்தனை பேர் அதுக்கு ஒப்ளைஜ் பண்ணுவாங்க, அதை எத்தனை பேர் பார்ப்பாங்க, இது ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஏன்னா இவங்க அதுக்காக நீங்கள் கொடுக்கல அப்படின்னு சொன்னால் அவர் ஒன்றும் அவரை வசனமே சொல்லுது. பட்டு தனக்கு விருப்பமான பிள்ளைகளை அவர் சிச்சிக்கிறார் அப்படின்னு இருக்கு. இது செல்லமா இது பாருங்க, ஒரு செல்லமா மறந்துட்டியா என்ன இப்படி நினைச்சிட்டியா நீ அப்படிங்கிற, இது வந்து அப்பா மகளுக்குள்ள உறவு மாதிரி பாருங்க. திடீர்னு நம்ம பிள்ளைய பாருங்க, சாப்பிட்டு இருக்கும்போது திடீர்னு அங்கே தட்டுல இருந்து திடீர்னு முட்டை எடுத்துருவாங்க, திடீர்னு பார்த்தா கறி எடுத்துருவாங்க. அதுக்காக அப்ப நானும் என்ன பண்ணுவேன்னா அவங்க வந்து கொஞ்சம் எடுத்துக்கிறது, இந்த மாதிரி அது ஒரு விளையாட்டு மாதிரியாக பார்க்கணும் பாருங்க. அதை அப்ப தேவன் அவர் வந்து பொசசிவ் காட், அவர் பொசசிவ்னு சொல்லப்பட்டிருக்குது. இது நீ அந்த கண்ணோட்டத்தை தான் பார்க்கணும் பாருங்க. அதுக்காக கொடுக்கல கொடுக்குறேங்க, இது காசை பத்தி பிரச்சனையே கிடையாது. உங்களை கொஞ்சம் கூட அவர் விட்டு கொடுக்க விரும்பல, விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் செல்லமா விளையாடுறது இருக்கு இல்லையா. செல்லமா விளையாடும் அப்படின்னா அவங்க எவ்வளவு க்ளோஸா இருக்கிறாங்கன்றதை பார்க்கணும். இங்க அவங்களோட உறவு முறை, அப்பா மகள்ங்கிற உறவு முறை எவ்வளவு க்ளோஸாக இருந்தால்
இந்த மாதிரி ஒரு 20 ரூபாய்க்கு இப்ப கடவுள்ட 20 ரூபாய் இல்லாம இருக்கிறாரு அவரு. அவர் 20 ரூபாய் இதை வச்சு நான் ஒரு மாளிகை கட்ட போறோம் என்ன பண்ண ஒண்ணும் கிடையாது. இது என்ன அவரு மேல தூக்கிப்பட்ட பறந்து மேல போப்போம் அதுவும் கிடையாது பாருங்க. ஆனா இது ஒரு செல்லமான விளையாட்டு மாதிரி பாருங்க. அதனால ஒண்ணும் பாதிக்கப்படும் கிடையாது. அவர் அதிகமா கொடுக்கக்கூடியவர் இன்னும் அதிகம் அதிகமாக. ஆனா இந்த மாதிரி ஒரு உண்மையுள்ள ஆத்மாவை தேவன் பெரிய அளவுக்கு உயர்த்துவார். ஏன்னா எவ்வளவு பேர் வந்து காணிக்கெல்லாம் கொடுக்கணுமா புதிய ஏற்பாட்டில் அது கூட இல்லைன்னு சொல்லி ஆர்கியூ பண்றவங்க எல்லாம் எத்தனையோ பேர் இருக்காங்க. அப்படி இருக்கிற நேரத்துல தேவனுக்காக அன்பு நிமித்தம் அவங்க செய்யறாங்க பாருங்க. அந்த அன்புல கொஞ்சம் குறையும் போது கூட என்ன நீ முதல்ல மாதிரி எம்எல் அன்பா இல்ல கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி அவர் அங்க பிடிக்கிறாரு. இல்ல இல்ல என் மக எனக்கு தான் அப்படின்னு சொல்லி எவ்வளவு ஒரு அருமையான ஒரு விஷயம் சாட்சி இல்லையா. ஸோ தொடர்ந்து சகோதரி உங்களுக்கு பெரிய காரியங்களை தேவன் செய்வார். உங்க பிசினஸ்ல நீங்க செய்யற வியாபாரத்துல எல்லாத்துலயும் பல மடங்கு ஆசீர்வத்தை உங்களை உயர்த்துவார். உங்களை வாழாக்காமல் தலையாகவார், நீங்கள் கீழாகாமல் மேலாகுவீர்கள். ஆமேன். இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில கத்துக்கொள்ளணும். சில நேரங்கள் நமக்கு வாழ்க்கையில பிரச்சனை வந்துருச்சா பரவாயில்ல இந்த மாசம் காணிக்க கொடுக்கலன்னா என்ன, சில நேரம் இப்படி சில நேரம் நம்ம கூட ஓகே அப்படின்னு சபையில் இருக்கிற ஊழியக்காரர் கூட சொல்லிடலாம். ஆனால் தேவன் பாருங்க இல்லை இல்லை அதில் வந்து நான் வந்து ரொம்ப பொசசிவாக இருக்கிறேன், காணிக்கையில் இல்லை ஓ மேலே ரொம்ப பொசசிவாக இருக்கிறேன், நீ என் மேலே கண்ணோக்கமாக இருந்தால் தான் உனக்கு ஆசீர்வாதம், அதை நான் உணர்த்துறதுக்காக சில விஷயங்களை செய்கிறேன் அப்படின்றாங்க. ஸோ இதை உணர்ந்து கொண்டாலும் சந்தோஷம் தான். ஓகேயா, எல்லாருமே இதை உணர்ந்து கொள்ளுங்கள். தேவனுக்காக கொடுத்து அது அன்பின் அடையாளமாக கொடுக்க பிரயாசப்படுங்க. ஆமென். தேவன் உங்களை உயர்த்துவார். அதே மாதிரி நம்மளுடைய சபையை பற்றி சொல்லணும். ஸ்பெஷலாக நம்மளுடைய சபை எப்படி ஆரம்பித்தது, 1 இயர் ஆனது, அதை பற்றிலாம் நான் காலையில் உட்காந்து யோசிச்சு பார்க்கும்போது எனக்கே தலை சுத்திருச்சு. தேவன் பயங்கரமாக காரியங்களை செய்திருக்கிறார். அதற்கு முன்பாக இந்த சபை எப்படி ஒரு அக்டோபர் 14 ஆரம்பிச்சிருக்கோம் பாருங்க. போன வருஷம் கரெக்டாக டிசம்பர் 1 ஓப்பன் பண்ணிட்டோம். எத்தனை வாரம், மொத்தம் 6 வாரம். 6 வாரத்தில் ஒரு சபை அப்படின்னு அது நீங்கள் முத எங்களுடைய சபையெல்லாம் நீங்கள் முழுசாக கூட நிறைய பேர் பார்க்கல இல்லையா. ஒரு சின்ன வீடியோ கிளிப் ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்க. நிறைய ஃபோட்டோஸ் இல்லை, ஏன்னா ஜனவரிக்கு அடுத்து லாக்டவுன், பிப்ரவரி மார்ச் ரெண்டு மாதம்தான் மார்ச்லேருந்து லாக்டவுன் ஆயிடுச்சு. ஆனால் நிறைய ஆத்துமாக்கள் அதில் இருக்க மாட்டாங்க, ஓரளவு தான் இருப்பாங்க. இருக்கிற ஃபோட்டோஸ் வச்சு ஓரளவு போட்டிருக்கோம். இந்த வீடியோவை பாருங்க, அதுக்கடுத்து நம்ம பேசுவோம். Thank you.
வீடியோ பார்த்துருப்பீங்க, ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு அவங்களுக்கு. ஆமே. ஸோ உங்கள் எல்லாரையுமே எங்களுடைய ஊழியத்தினுடைய அங்கமாக நாங்கள் பார்க்குறோம். ஆமே. நீங்கள் எல்லாருமே எங்களுடைய ஊழியத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறீங்க. இன்னும் நிறைய பேருடைய ஃபோட்டோஸ் எங்கிட்ட இல்லை. நெக்ஸ்ட் டைம் நம்ம கண்டிப்பாக மீட் பண்ணும் போது நிறையா தேவன் வந்து செய்ய வைப்பார். கண்டிப்பாக ஒரு நாள் எல்லாருமே இந்த சர்ச்சுக்கு நேராக வந்து பாருங்கள். நம்ம எல்லாருமே சேர்ந்த தேவனை மகிமைப்படுத்துவோம். பாருங்க, அந்த ஊழியத்தில் இந்த காமித்த மாதிரி இந்த மாதிரி அற்புத விதமாக இந்த சர்ச்சை தேவன் கட்ட வைத்தார். இந்த மாதிரி சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி, உமன்ஸ் மினிஸ்ட்ரி, அதே மாதிரி பாருங்கள் கிறிஸ்மஸ்க்கு கேரல்ஸ் போனது, அதே மாதிரி தேவன் செய்த பெரிய அற்புதங்கள், அதிசயங்கள் எல்லாமே இந்த ஊழியத்தில் நடந்திருக்கிறத தான் நம்ம இங்கே பார்த்தோம். ஸோ இதற்காக தேவனை மகிமைப்படுத்துகிறோம். இப்பேற்பட்ட ஊழியத்தை கொடுத்த தேவனை சோத்தரிக்கிறோம். இன்னும் தொடர்ந்து நிறைய காரியங்களை இந்த ஊழியத்தில் தேவன் செய்த காரியங்களை பேசுவோம். இப்போ டைம் இல்லை, இன்னொரு முறை நம்ம டீட்டெயிலாக பேசலாம். ஆமென். நம் அனைவரும் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம்ப்பா, இந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நேரத்தில் தாமே எங்கள் அனைவரையும் ஒன்றாக சேர்த்து அனைவரையும் உம்மை நோக்கி பார்த்து உம்முடைய சாட்சிகளை ஆண்டவரை சொல்லும் அளவுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி. எல்லாவற்றிற்கும் நன்றிகளை எடுக்கிறோம். நீ தாமே எங்களோட கூட இருக்கிறீங்க. ஒரு நாள் நம்ம சோர்ந்து போக மாட்டோம் தகப்பனே. எல்லாரையும் பார்த்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். அவங்க காலத்தில் பலத்த கரங்களை பலத்த கிரியைகளை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே. என் ஆத்துமாவே கர்த்தரே சோத்ரி, என் முழு உள்ளமே அவட பரிசு நாமத்தையே சோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரே சோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரியங்களை மறவாதே. ஆமே.